சீரியல் ஸ்கூப் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம், வெல்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதர் நேச்சர் சீரியலுக்கு சுபம் போட்டாங்க. அந்த சுபம்கான செய்தி கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு அதை தட்டும்னு சொல்லலாம். எஸ் டேட் அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் ஸ்பெஷலாக சொல்லலாம். பட் இப்போதைக்கு கிடச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா, எதிர் நீச்சல் முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் எதிர் நீச்சல் முடிய போகுதுன்னு நான் நினைக்கும்போது, இன்னொரு விஷயம் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் முடிய போகுது, அப்போ அந்த ஸ்லாட்டை யார் ஃபில் பண்ணுவான், 9:00 ஸ்லாட்டுங்கிறது ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. இப்போ இது வந்து சிறகடி காசுக்கு ஸ்லாட் ஃபேவராக மாறுமா, இல்லை கார்த்தி தீபமுக்கு ஸ்லாட் ஃபேவராக மாறுமான்ற ஒரு கேள்வியும் இந்த சேம் டைம் எழுந்திருக்குன்னு சொல்லணும். இந்த ரெண்டு விஷயம் இப்போ ஹைப்பில் போயிட்டுருக்கு. அதே சேம் டைமில் எதிர்நீச்சல் முடியும் போது எப்படி முடியும், எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி முடிய போகுது அப்படிங்கிற அந்த லைன் கரெக்டாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எதிர்நீச்சலுங்கிற சீரியலில் நமக்கு நிறைய நிறைய பிடிக்காத விஷயங்கள் நடந்திருந்தாலும், தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரமே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாலும், நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிருந்தாலும், கடைசி வரைக்கும் நம்ம வீட்டு பொண்ணுங்க ஜெயிக்காத மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருந்தாலும், ஒரு வெறுப்பு இருந்தாலும், அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் ஒரு ட்ரேட்மார்க்கை செட் பண்ணியிருக்கு அந்த சீரியல் அப்படின்னா அது உண்மை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரேட்மார்க்கை அந்த சீரியல் செட் பண்ணி கொடுத்துருக்கு. விஜய் டிவிக்கும் சரி, சாரி சன் டிவிக்கும் சரி, சன் நெக்ஸ்ட்டுக்கும் சரி. ஏன் விஜய் டிவிக்கும் அப்படின்னா, விஜய் டிவியோட ரேட்டிங்ஸை ஆட்டம் காண வச்சு பிபியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து அந்த ஓவரால் அவங்க அந்த குளோபல் வில்லேஜஸ்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்த எல்லா சீரியல்ஸையும் ஆட்டம் காண வச்சு மொத்த அந்த ஸ்லாட்டே தூக்கிட்டு, இப்போ குளோபல் வில்லேஜ் ஸ்லாட்டே அந்த 9 to 10 கிட்டே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்லாட் காட்சிகள் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிறைய சேஞ்சஸை தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே, டாப் மோஸ்ட் சீரியல் இண்டஸ்ட்ரி அந்த சேனல்ஸ்க்குள்ளே கொண்டு வந்தது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான், திருச்சியும் தமிழக சீரியல் தான். பட் இந்த சீரியல் எண்டிங் ஆக போது நினைக்கும் போது நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. மேபி அவரோட ஒன்லைன்லேயே புது சீரியல் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. தேங்க்யூ, டாடா பாய். பட் எந்த சீரியல் ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு இன்னும் ஐடியா கிடைக்கல, வெயிட் அண்ட் வாட்ச்.